வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து சிக்கனை வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 kg சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 tablespoons கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 tablespoons கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon வந்து பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க. நாங்கள் முதல் சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை வந்து மேரினேட் பண்ணி ஒரு 30 minutes வந்து அப்படியே வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சிக்கனோடு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, பெப்பர் பவுடர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து கார்ன்ஃப்ளவர், நல்லா போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு 30 minutes நல்லா ஊறட்டுங்க. இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிட்டோம். ஒரு 30 minutes கழித்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு மசாலா என்னென்ன தேவை அப்படின்றத வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சாப்டு கார்லிக் ஒரு 4 பல்லு கிட்ட சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3-4 பல்லு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி 1 teaspoon, 1 teaspoon மிளகாய் பொடி, 1 teaspoon கொரியாண்டர் பவுடர். இது தவிர நமக்கு வந்து நல்லா யோகர்ட்டை வந்து விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன், அடித்து வச்சுருக்கேன். பீட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் எடுத்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து 1/4 teaspoon இருந்தால் போடுங்க சோயா சாஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ போய் சிக்கனை முத பொறிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பேனை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொறிக்கிறதுக்கு. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 sides மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து எடுத்து இந்த ஆயிலில், சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிறையா எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அடுத்த பக்கத்தில் வந்து நம்ம திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா புரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து நல்லா ரெட் கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முதல் நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம்ல, ஐ மீன் மேரினேஷன் ரெடி பண்ணுறோம்ல, அந்த டைம்லேயே கொஞ்சம் வந்து ரெட் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்துடும். நான் ஆனால் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணல. ரெண்டு பக்கமுமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 2 பக்கமும் ஒரு 10 minutes விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும், எல்லா பீசஸையுமே வந்து. அதே மாதிரியே அடுத்த பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பேட்ச் ஆஃப் சிக்கன்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் இருக்கும்ல, அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க எண்ணெய் சூடாக தான் இருக்கும், அதனால் அதில் வந்து சாப்டு கார்லிக்ஸை போட்டுக்கோங்க. அந்த கார்லிக் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, நீட்டை நீட்டமாக கட் பண்ணி போட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டங்க. அதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 or 2 minutes. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், இது மூணையுமே வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துலையுமே கலர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்துடும். நான் யூஸ் பண்ணல காஷ்மீரி சில்லி பவுடர், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தேவைக்கேற்றளவு உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கர்டு, அதையும் நல்லா இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுருங்க இந்த அடுப்பை வந்து. நீங்கள் இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆஃப் கூட பண்ணிடலாம், அதே சூட்லேயே அது வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்க கர்டையும் எடுத்து போட்டு நல்லா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இந்த இடத்துல கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 ஆஃப் டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் உப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து தயிர் வந்து புளித்த தயிர் யூஸ் பண்ணல, இங்கே தயிர் புளிக்காதுன்றனால நான் வந்து ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு விடுறேன். உங்களுக்கு புளித்த தயிர் கிடைக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து புளித்த தயிர் யூஸ் பண்ணலாம், லெமனை வந்து புளிய தேவையில்லைங்க. இது வந்து ஆப்ஷனல் தான் லெமன் வந்து. நான் ஆக்சுவலாக இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணுறனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ அடுப்பை வந்து அமர்த்தி வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சூட்லேயே அது ரெடி ஆகிடும்ன்றனால நீங்கள் அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க தயிர் போட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளோட சிக்கன், அது எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா வந்து அதோட வந்து ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இது குக் ஏற்கனவே சிக்கன் வந்து நம்ம குக் பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் அது வந்து அடுப்பில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மசாலா எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீஃபையும் புதினா மின்ட் லீஃபையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்கங்க. சுவையான மெஜஸ்டிக் சிக்கன் வந்து தயாராகிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இதே ஸ்டைலில் செஞ்சு பார்த்து நீங்களும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.